ஓம் ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகீந்திரமீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீ சத்குரும் நித்யமகம் பஜாமி. ஓம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய் வித்மகே குருசாமி புத்திராய அகஸ்ய சிஷ்யாய் தீமகி தன்னோ ஞானகுரு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன இந்த தலைப்பு தான். இது எங்கே பார்த்தாலும் இந்த பேர் அடிபடுது, ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம். உலகத்தில் உண்மையான ஆன்மீகம் என்ன? நான் சும்மா குருநாதர் அழகாக சொல்லியிருக்கிறாரு, இது நல்லா கவனமாக கவனிச்சுன்னு வாங்க. நீங்கள் ஆன்மீகம்னு புஸ்தகத்தில் பேப்பர்லாம் போடுறாங்க, கீழே வந்து கலாட்சாபம் காலட்சாபம் அபிஷேகம்லாம் அதெல்லாம் பக்தி, ஆன்மீகமே அல்ல. உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன? இப்போ அதை சொல்கிறேன், இப்போ கேளுங்க. எங்கிருந்தோ வந்து கருவில் புகுந்து கொண்டு அதை உருவாக்கி கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து பெற்றோர்களின் கைப்பாவியாக வளர்ந்து பிறகு தன் அறிவு பெற்று வாழ்ந்து முடிவில் வந்த இடத்துக்கே திரும்பி போகும் வரை மனிதன் வாழும் வாழ்க்கை உடலை சார்ந்ததாகும், உலகை சார்ந்ததாகும். அவன் உண்பது உடலுக்காக, நீர் பருகுவது உடலுக்காக, அழகிய துணிகளை அணிவது உடலுக்காக, தூங்குவது, பணம் தேடுவது, வாகனங்கள் வாங்குவது, உறவு கொள்வது, விளையாடுவது, இப்படி அவன் வாழும் வாழ்க்கையில் ஒரு பாதி உடல் சார்ந்தவைகளாகவே இருக்கும். அவன் அறிவது உலகை, இன்பத் துன்பம் அடைவது உலகப் பொருட்களிலிருந்து. அவன் பெற்று சேமித்து வைக்க விரும்புவது உலகப் பொருட்களை, விமான யாத்திரை செய்வது உலகை காண, பணம் திரட்டுவது உலக இன்பங்களை பெறுவதற்காக, கண்ணால் பார்ப்பது உலகை, காதால் கேட்பது உலகில் உண்டாகும் சப்தங்களை, மூக்கால் முகர்வது உலக பௌதிக பொருள்களின் வாசனைகளை, நாக்கால் சுவைப்பது உலக பொருள்களின் சுவையை, சர்மத்தால் அறிவது உலகில் உள்ள வெட்பதட்ப மிருது கடினங்களை, அவன் நடப்பது படுப்பது உலகின் தரைமேல், நினைப்பது உலகை பற்றி, உலகில் நடந்த சம்பவங்களை பற்றி தான் நினைக்கிறான். இப்படி அவனில் மற்ற பாதி வாழ்க்கை உலகை சார்ந்த வாழ்க்கையாகவே இருக்கிறது. உடல் உலக வாழ்க்கையின் முடிவு உடலுடன் உலகுடன் முடிந்து விடுகிறது. இந்த இரண்டு வாழ்க்கையும் நடத்திய அவன் தனக்கென ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி கொள்ளவில்லை. பெற்றோர்கள் தேடி வைத்த பணத்தையெல்லாம் சூதாட்டத்தில் தோற்றுவிட்டு உண்ண உணவின்றி நடுத்தருவில் நிற்பவனைப் போல மனிதன் தனக்கென ஒரு வாழ்க்கையை அடைத்து கொள்ள விடாமல் சில காலத்துக்குள் தனக்குள் சிறிதும் தொடர்பற்று போக போகும் உடல் உலக வாழ்க்கையே தன் ஆயுள் காலத்தையே கழிப்பான். இதே தொடர்ந்து விட்டு போன பின் தனக்கென ஒன்று வைத்து கொள்வதானால் திண்டாடும் அவன் அறிவை போல அறிவிழி போல எங்கிருந்தோ வந்தானோ அங்கேயே போய் சேர்ந்து விடுகிறான். பரிதாபத்துக்குரிய மனிதனாகும். இத்தகைய உடல் உலக வாழ்க்கையில் இடையில் ஒரு சிலர் மட்டும் தம் உடல் உலக வாழ்க்கையில் பயனற்றது தொடர்பற்றது என்பதை உணர்ந்து நான் ஏன் பிறந்தேன், உடலால் உலகில் நான் எதை பெறுவதற்காக உலகில் பிறந்தேன் என்பதை ஆராய்ந்தார்கள். எதற்காக பிறந்தார்களோ அதற்காக தம் வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொள்கிறார்கள். இவர்களை ஆன்மீகர்கள் என்றும் இவர்கள் அமைத்து கொள்ளும் வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கை என்றும் சொல்கிறோம். ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிக்கோளம் ஆராய்ச்சி உடலை பற்றி உலகை பற்றி அவைகளுடன் தனக்குள்ள தொடர்பை பற்றி சிந்திப்பதே ஆகும். இப்படி சிந்திப்பதுதான் ஆன்மீக வாழ்க்கையாகும். சிந்தனை செய் மனமே. இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட் ஜி கண்ணைய யோகி. நம் கண்ணுக்கு தெரியும் நிலையில் நாம் காணும் தாவரங்கள் மலைகள் உயிரினங்கள் உடல்கள் எல்லாம் ஏதோ ஒரு நிலையில் இருத்திருக்க வேண்டும். நம் கண்ணுக்கு தெரியும் பொருள்கள் மறையும் போது அழியும் போது அவை முன்பு இருந்த நிலைக்கே திரிந்து போயிருக்க வேண்டும். நம் கண்ணுக்கு தெரியும் நிலையை ஸ்தூலம் என்றும் அது தோன்றி மறைவதற்கு அடிப்படையான நிலையை சூக்ஷ்மம் என்றும் சொல்கிறோம். சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூல பொருள்கள் உண்டாகி மறுபடியும் சூக்ஷ்ம நிலைக்கு மாறி போகின்றன. சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூல நிலைக்கு திரிவதை ஆக்கம் பிறப்பு தோற்றம் என்றும்,
ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்ம நிலைக்கு திரிவதை மறைவு அழிவு என்றும் சொல்கிறோம். மீண்டும் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணே யோகீஸ்வராய நமஹ.